டேய், அவங்களுக்கு டைமிங் தெரியுமா தெரியாதாடா? டேய், இன்னைக்கு ஸ்லாட்டே இல்லைன்னு சொன்ன பிறகும் பிப்ரவரி 9ஆம் தேதி தான் வேணும்னு அடம் பிடிச்சி இந்த டைம் சொன்னதே அவங்க தான்டா. டேய், இன்னைக்கு மாடி லேட்டா வருது. சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அதுக்கப்புறம் ஏன்டா சந்திச்சோன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். நீ முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். நீ ஏன் நினச்சாலும் யாரையும் நீ சந்திக்க முடியாது. தம்பி, எங்கள் வீட்லேயும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிற, இவ்வளோ சீக்கிரமா வா. டேய், நீ வேணா பாரு, அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நாளை நாலு கல் போட வேண்டாங்க வா. ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய் மச்சான். வாழ்த்துக்கள் மச்சான். யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணுறோம், சிம்பிளாக வாங்கன்னு எங்களை சொல்லிட்டு நீங்கள் என்னடா புடவையும் ஃபார்மஸுமா பக்கம் வந்திருக்கீங்க. அங்கிள், 1000 தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அங்கிள். அடாப்பா, என்ன ஃபர்ஸ்ட் மேரேஜ்? இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ண போகிறேன்? ஏ மெண்டல், நீ தான் 3 ரிலிஜன் படி கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டிய, வேணாமா? அச்சோ, சாரி, நீ பேசு. ஆமாம், பிரீதா கையெழுத்து போடுறது யாரு? நீங்கள் ரெண்டு பேர். அப்போ உனக்கு? எனக்கு நம்ம பாய்ஸ் வராங்க. பாய்ஸா? அது யாரு? டார்லிங்கா, செருப்பு பிஞ்சிரும். ஹாய் டார்லிங். ஹாய். ஹாய் 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 டார்லிங். ஹாய் ஹாய் டார்லிங். ஹாய் ஹாய் ஹாய். டேய், இவனுங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? யோ அங்கிள், அதை நாங்க கேட்கணும். இவர் அங்கிள் கூப்பிடணும் உங்களுக்கு எப்படாது? இவர் அங்கிள் கூப்பிடாம பின்ன மாம மச்சான் கூப்பிட முடியும். வயிற பார்த்தாலே தெரியாதவள வயசு என்னன்னு. பொண்ணு விடா, பாத்துருவா, பொண்ணு விடா, மாப்பிள்ள சண்டை போட வரலடா. ஒரே கல்யாணத்துக்கு சாட்சி கேட்டு புரியுது, ரவடிக்கு முக்கிய தாடி மிச தானே இவனுக்கு, அது மட்டும் தான் இல்ல, மத்தபடி டேஞ்சர் புரிஞ்சிச்சு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, இப்போதைக்கு நம்ம தான் பிரச்சனை நினைக்கிறேன். மூடிட்டு ஷோல்டர் இருக்கு, இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லிட்டேன், டைம் ஆச்சு, போமா. படா நடா, எல்லாம் நல்லா யோசிச்சிட்டியா? உள்ள வந்து கையத்தை போட்டதுக்கு அப்புறம் எதையும் மாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் என் கூட தான் குப்பை கொட்டி ஆகணும்.
ஏன் ரொம்ப யோசிக்கிற? நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்ல, நீதான் என் லைஃபோட பெஸ்ட் டிசிஷன் கேட்ட உடனே சொல்லுவேன். சரி சரி, நீதான் பெஸ்ட் டிசிஷன். என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்றியா? ஆயிரம் போய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலாமா? ஒன்னே ஒண்ணு தானே சொன்ன. என்ன மார்க் வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ அதே காலேஜ் தான், நானும் அதே காலேஜ் தான். மூடு. உங்க அப்பா காசு கொடுத்து சேர்த்தான். உங்க அப்பா சொல்லிட்டியா நீ கல்யாணம் பண்ண போறேன்னு? போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லிட்டிய உங்க அம்மாட்ட? நான் நேர்ல போய் சொல்லிப்பேன். ஓ, உன் ஃபைல தான் தனியா பண்றானோ அன்னைக்கு தானே பெரிய ஆள். அண்ணே, எனக்கு ஒரு டவுட். இவங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்றாங்க? சுமார் ஒரு 6 வருஷம் இருக்குண்டா தம்பி. 6 வருஷமா லவ் பண்றாங்களா? 6 வருஷமா பேசிட்டே இருக்காங்க. இப்ப கல்யாணத்துக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு, இப்பவும் பேசிட்டே இருக்காங்களே. அப்படி என்னதானே பேசுவாங்க? டார்லிங், அது ரொம்ப சிம்பிள். காலையில எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் எந்திரிச்சிட்டியா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டியா, அதுக்கப்புறம் ஆபீஸ் கிளம்பிட்டியா, ஆபீஸ் ரீச் ஆயிட்டியா, டீ குடிச்சா லஞ்ச் சாப்பிட்டியா, மறுபடியும் டீ குடிச்சியா, அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் முடிச்சுதா, வீட்டுக்கு போயிட்டியா, வீட்டுக்கு ரீச் ஆயிட்டியா, டின்னர் சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, குட் நைட், இவ்வளவுதாண்டா பேசிப்பாங்க. இது நடுநடுல போர் அடிச்சா என்ன பண்ற, என்ன பண்ற, என்னடா பண்ற, என்னதாண்டா பண்ற, அவ்வளவுதாண்டா பேசுவாங்க. இவ்வளவு ஈஸியா லவ் அப்படி நினைச்சதான் நானும் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மாசத்துல 15 நாள் அவங்களுக்கு மூட் ஸ்விங்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட பேசினால சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, எந்திரிச்சியான்னு இது எப்ப பார்த்தாலும் அதான் உங்ககிட்ட கேட்கணுமா? நீ என்கிட்ட கேட்க மாட்டியான்னு கேட்பாங்க. அதை கேட்க வேண்டியதானே? அப்படி கேட்டா ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுமான்னு கேட்பாங்க. சரி, இப்ப என்னதாண்டி பேசுறதுன்னு கேட்டா, ஓ, அப்போ பேசுறதுக்கு டாபிக்கே இல்லல, நான் உனக்கு போர் அடிச்சிட்டல, என் மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தாலும் மிச்ச 15 நாள் ஜாலியா தானே இருப்பீங்க. அப்ப நம்ம வாய் சும்மா இருக்காது. கரெக்ட் பண்ணவளே கரெக்ட் பண்ணுற பேர்ல ஏதாச்சும் ஜோக் போடத்தோனோ அது ஏதாச்சும் பிரச்சனை போய் முடியும். அதுக்கு தாண்டா அண்ணன் லவ் பண்றதே வேணான்னு முடிவு. என்ன ஆச்சு டார்லிங்? தி ஹோல் லைஃப் வித் எ சிங்கிள் கேர்ள் இஸ் வெரி போரிங்டா. என்ன பொசுக்குன்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இங்கிலீஷா? ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ், இத்தாலி, ஜெர்மன், நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஆல் லாங்குவேஜ் அண்ணனு கத்துப்படிடா. சாரி, இந்த ஆப் கத்துப்படிடா. ஒரு ஆப்புக்குள்ள எப்படி இத்தனை லாங்குவேஜ்? என்ன ஆப்? இதான்டா டியோலிங்கோ ஆப். டியோலிங்கோவா? ஆமாடா தம்பி, இந்த ஆப்ல 30க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் ஃப்ரீயாவே படிக்கலாம். அதுவும் வீட்ல இருந்தே படிக்கலாம். நீ ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் படிச்சா போதும். அதுக்கப்புறம் நீ படிக்க மறந்தாலும் அவங்க உன்னை ரிமைண்ட் பண்ணி உன்னை படிக்க வைப்பாங்கடா தம்பி. போல கையெழுத்து போறப்போ என்பி பயமா இருக்கு, இதை பண்ணி ஆகணுமான உளறிட மாட்டல. மூடு. காத்திருந்தோருயிரும் கனவோ கூடும் காலம் நேருதே கை
புதுசாக ஷிஃப்ட் ஆன ஓனர்கிட்ட பேசிட்டேன். அவர் வந்துட்டு வாங்குறதுனால வாங்கிக்க சொல்கிறார் அப்பார்ட்மெண்ட்டை. லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ பே பண்ணுற ரெண்டோட எக்ஸ்ட்ரா 5,000 தான் வருது. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்துக்கலாம் தான் தோன்றுது. அப்புறம் நம்ம டென்ட்டு ஓகேவாக தான் போகுது. சரில, ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா பிக்கப் ஆகும். என்னடா லூஸ் மாதிரி என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன், என்னடாச்சு? இல்லை தெரிலடி, ரூம்குள்ளே போய் கையெழுத்து போட்டதுலேருந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல். என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாக இருக்கு. உன்னை இப்படி பார்க்கவும் நல்லதாக இருக்கு. இருக்கும்டி இருக்கும். கை நீட்டே, ஹாப்பி வெட்டிங் டே. இன்னிலேருந்து இதான் நம்ம ஆனிவர்சரியில். ஒன்றும் பிரச்சனை என்பி, அதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா பொறுக்காத அந்த ஆளுக்கு. போ, போய் பேசு, போ. ஹலோ அப்பா. உடனே ஊரு கிளம்பி வர சொல்றாரு. என்னவா சண்டே பொண்ணு பார்க்க வராங்க. அந்த ஆள் போன ஜென்மத்தில் புரோக்கராக இருந்திருப்பான். அடி வந்தவன் பேர் என்ன? ராகுலா. ஐயோ, இந்த ராகுல், ரோஹித், கௌதம், கார்த்தி, சந்தோஷ் இதெல்லாம் எங்கடி இருக்கானுங்க? ஏதாவது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி போச்சுன்னா அங்கே மாப்பிள்ளை வந்து நுழைஞ்சிருவாங்களா? விளையாடாத என்பி, அங்கே போய் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் அவனை சொல்லவா? சம நம்ம மேட்டரை சொல்லிடு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே தான் தோணுது. நானும் அதை யோசிக்கிறேன். இந்த வாட்டி போய் தெளிவாக எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பேசிட்டு வந்தேன். நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் கல்யாண மேட்டர் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறேன். ஜாலியாக இருக்கும். ஆ, இருக்கும் இருக்கும். உனக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியல, அவருக்கு மட்டும் இங்கே நடந்ததுலாம் தெரிஞ்சுதான். போதும் பிரீதா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக ஓர பில்டப். நீ வேணா பாரு, அவளை கல்யாணம் ஆகி வந்து அந்த பாண்டியனை போட்டு பொழக்கல. என்ன டம்மி பீஸ் என்ன? அப்படி என்ன டம்மி பீஸ் சொல்ற?
ஹலோ என்பி.